ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் டாட் காம் சேனலில் யானையோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ராணி ஆனந்தராஜ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இப்போது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கைத்தொழில் டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். இங்கே சுற்றி போட்டாச்சு. இப்போ ஒயர் ஜாயின் பண்ண போகிறது இந்த மேலே ஃப்ரண்ட்டில் இறக்கம் போட்டிருக்கோமா ஃபேஸ்க்கு. இந்த மேலே உள்ள முடிச்சில் ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டுலையும் இந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த பக்கம் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஹைட் இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கு இதில் வந்து ரெண்டு டைம் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக மடித்து கூடைக்கு மடிக்கிற மாதிரி, நாட் போடும்போது மடிப்போம்ல அதே மாதிரி மடித்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஒரு முடிச்சுக்கு ரெண்டு ஒயர் இருக்கும், இந்த ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க, இந்த முடிச்சும் இந்த முடிச்சும். இப்போ வரிசையாக போட்டுகிட்டே வரணும். இந்த கீழே உள்ள முடிச்ச இந்த சைடில் இருக்குல்ல, இதை போட்டிங்கன்னா இங்கே மேலே அஞ்சு முடிச்சு வரும். ஒன்று ரெண்டு மூணு, நம்ம ஜாயின் பண்ண முடிச்ச ஒன்று நாலு இருக்குது. இந்த இடத்துல இன்னொன்று போடணும். இந்த பக்கம் அஞ்சு போட்டு இப்போ ஹைட்டுக்கு அஞ்சு போட்டிருக்கோம். போட்டு இந்த சைடில் வந்து முக்கு திருப்புற இடத்துல நான் சொருகிட்டேன். இப்போ இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒயர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி அஞ்சு முடிச்சு வர்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ கீழே உள்ளதை போடணும். இதில் மூணு தான் இருக்குது முடிச்சு, இந்த இடத்துல ஒன்று போட்டால் தான் நாலு வரும், அதை போட்டுருங்க. நாலு போட்டாச்சு. இந்த மேலே உள்ளதையும் சைடில் உள்ளதையும் சேர்த்து ஒன்றுக்குள்ள ஒன்றா நம்ம சொருகிடணும். இந்த சைடில் ஒரு முடிச்சு போட்டதுக்கப்புறமா சொருக வேண்டியதை பாருங்கள். கீழே இது வந்து கழுத்து பகுதி நான் வச்சுருக்கேன், அடிப்பகுதி, அதுலேருந்து எண்ணிக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு டைமண்ட். இந்த நாலாவது டைமண்டில் மேலே உள்ள முடிச்சையும் சைடில் உள்ள முடிச்சையும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இங்கே சொருகி வச்சு, ஏற்கனவே இந்த சொருகி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மேல் முடிச்சையும் இந்த சைடு முடிச்சு ரெண்டையும் சொருகிருங்க. இது ஏன்னா முக்கு திரும்பினா தான் துதிக்கை திரும்பி மேலே பார்க்க திரும்ப வரணும் நமக்கு, அதுக்காக இதை சொருகிறோம்.
4 டைமண்ட் மேல உள்ள இதில மேல் முடிச்சையும் சைடு முடிச்சையும் சேர்த்து சொருகி வச்சிருக்கோம். இப்போ அடுத்தால போட ஆரம்பிங்க. எப்போதும் போல சொருகனை முடிச்சுக்கலாம். இது பண்ணி இங்கே போட்டால் நமக்கு 4 இது வரும். அடுத்தடுத்த முடிச்சு அப்படியே போடணும். இப்போ சைடில் உள்ள முடிச்சு இதே மாதிரி வரிசையாக இந்த முடிச்சுக்கெல்லாம் போட்டே வாங்க. இந்த ஒரு இது முடிச்சது ஒன்று நான் காமிக்கிறேன். கீழே சொருகினதுக்கப்புறமா சுற்றி அப்படியே போட்டு வாங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல சொருகியிருக்கோம். அடிப்பகுதி கழுத்து அடிப்பகுதி இது நடுவில் உள்ள முடிச்சு கழுத்துலேருந்து 1, 2, 3, 4 முடிச்சில் மேல் முடிச்சையும் அடுத்த முடிச்சையும் சொருகிருங்க. இதுலேயும் உள்ள சொருகிருங்கன்னு சொன்னேன். இப்போ நான் மேலே ஒரு டைமண்ட் வர அளவு போட்டேன். 1 இந்த பக்கம் 1 போட்டிருக்கேன். அந்த பக்கம் 1, இங்கே 1, ஃப்ரண்ட்டில் கூட ஒரு டைமண்ட் போட்டேன். 1 இந்தா இருக்குது. இதுக்கு மேலே இந்தா 1 போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மேல் முடிச்சையும் அடுத்த முடிச்சையும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும். இந்த இடத்துலையும் ஒரு முக்கு மாதிரி வருது. இது எதுக்குன்னா இந்த துதிக்கை வந்து அங்கே பார்க்க திரும்ப திரும்பணும் நமக்கு, அதுக்காக தான். இதை நேராக இப்படியே போட்டிங்கன்னா உயரமாக போயிடும். அப்படி இல்லை, இங்கே திரும்பணும். அதனால் இந்த முக்கில் இப்படி போட்டிருக்கோம். இந்த பக்கம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டைமண்டை தான் நீங்கள் எண்ணிக்கிடணும். இது துதிக்கை போடும்போது 1, 2 டைமண்ட் முடித்ததுக்கப்புறம் இந்த மேல் முடிச்சையும் அந்த டைமண்டுக்கு அடுத்தாலும் உள்ள முடிச்சையும் சேர்த்து இந்த இடத்துல நாட் போடணும். அப்புறமா மூணு முடிச்சு சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ கீழ் முடிச்ச போடக்கூடாது. இந்த இடத்துல முடிச்சு இல்லை, இதை போடக்கூடாது. இதுக்கு அடுத்தால் உள்ள முடிச்ச போட்டுட்டு இதை போடணும். அப்போனா 5 வரும். இந்த 5 எண்ணிக்கை எதுக்குன்னா நமக்கு அங்கே ஃப்ரண்ட் சைடை பார்க்க திரும்பணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த இடத்துல முக்கு திருப்பியிருக்கோம். இதை நல்லா கவனிங்க. முக்கு திருப்பிட்டு அடுத்த முடிச்ச போடணும். நாலு வந்திருக்கு. இப்போ கீழே உள்ள முடிச்ச பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். 5 இருக்கும். 2, 3, 4 நம்ம 1 போட்டோம்னா 5. இப்போ இந்த டைமண்ட் கீழே கழுத்தில் உள்ள இந்த டைமண்டை போட வேண்டியதுதான். இப்படி சுற்றி ஒரு வரிசை போட்டிங்கன்னா யானை வந்து ஃபினிஷ்ட் ஆயிடும், முடிஞ்சிடும்.
எத்தனை இடத்துல இந்த முக்கு திருப்புறோம் எங்கே சொருகிறோன்னு நீங்கள் வீடியோ கவனமாக கவனிச்சா தான் உங்களுக்கு வரும். இங்கே போட்டாச்சு இந்த வயரெல்லாம் இப்படி வெளியே சொருகிற வயர் உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக சொருகலை அப்புறமா சொருகிக்கலாம். நீங்கள் எல்லாம் சொருகி விட்டு கட் பண்ணிவிட்டு கூட அடுத்தடுத்த ஸ்டெப்பை போடுங்க. இப்போ முன்பகுதியில் போடணும். அங்கே பக்கம் திரும்பிட்டு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒன்று இங்கெல்லாம் நாலு நாலு தான் இந்த பக்கம் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒன்றே ஒன்று போட்டிங்கன்னா இந்த ஒரு டைமண்டோட வாய் இந்த துதிக்கை வந்து முடிஞ்சிடும். இந்த ரெண்டையும் சேர்த்து போடணும். இங்கே சைடில் இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். கீழ் பக்கம் போட்டாச்சு. இனிமேல் அவ்வளோதான், அதில் போடக்கூடாது. இந்த ஒரு இடத்துல கேப் இருக்குது, இதையும் போட்டிங்கன்னா துதிக்கையும் முடிஞ்சது. இனிமே காதும் வாலும் எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த துதிக்கை அப்புறம் நம்ம சொருகின இடத்துல உள்ள வயர் எல்லாத்தையும் கூட சொருகிறதுக்கு மாதிரி ஒன்று போல தெரியாத அளவு, அது அவங்கவுங்க சொருகிறத பொறுத்தான் இருக்குது, எப்படி தெரியாமல் சொருகணுமோ அந்த முடிச்சுக்குள்ளே அப்படியே சொருகிட்டே வரணும். இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகுவோம்ல, அதே மெத்தடில் இந்த வயரையும் இந்த வயரையும் சொருகுங்க. அதே மாதிரி இந்த வாய் பக்கம் இந்த துதிக்கையில் உள்ள எல்லா வயரையும் சொருகிட்டிங்கன்னா இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது ரொம்ப தெரியாது, சொருக முடியாதவங்க கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த நீளமாக இருக்க வயரை கொஞ்சம் வெட்டிட்டு மொத்தமாக இந்த துதிக்கைக்குள்ளே உள்ளே விட்டுருங்க. அப்படியும் போடலாம். கவனிக்க வேண்டியது இங்கே கால் பக்கம் வரைக்கும் போடும்போது எதுவுமே நமக்கு ஜாயின் பண்ண தேவையில்லை, போட்டே வந்துட்டு முக்கு திருப்பினோடனே ஒன்று சொருகியிருக்கோம் ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று சொருகணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு கழுத்துக்கிட்ட வரைக்கும் சொருகியிருக்கோம். ஒரு சைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு கழுத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு தடவை சொருகியிருக்கோம். அப்புறமா ஹெட்டு தலை ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து இந்த டைமண்ட் எண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு. இந்த ஒரு டைமண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு சைட்லேயும் முக்கட்டு முக்கு திருப்பியிருக்கோம். அதுக்கப்புறம் வரிசையாக போட்டு திரும்பவும் முக்கு திருப்பினா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் முகம் வந்து இறங்கும். இங்கே ஜாயின் வயர் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கோம், மேலே இங்கே ஒரு தடவை ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ தான் துதிக்கை ஹைட் வந்து திரும்பும். இங்கே சொன்ன அதே தான் இந்த சைடும். இது எல்லாத்தையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கேன். இது ஃபுல்லாக நம்ம கூட வயர் சொருகிற மாதிரி இப்படி சைடாக சொருகிட்டே வரணும். எல்லா பக்கமுமே நம்ம வந்து சொருகி எல்லாமே முடித்தாச்சு. காது போடணும், வால் பகுதி போடணும். இந்த காது ஏற்கனவே நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம இந்த சொருகி முடித்ததில் துண்டு வயர் இருக்கும் அதுவே போதும், இதுக்கு தனியாக அளவு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது.
இதில் சொருக முடியாததை கஷ்டமாக இருக்கிறத அப்படியே உள்ளே விட்டுருங்க. தூதிக்கையோட ஃப்ரண்ட்டில் இந்த இடம் சொருகிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். நம்ம முடிச்சு போடும்போது ஒன்றுக்குள்ள ஒன்றா சொருகிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த முடிச்சையும் அடுத்தால உள்ள முடிச்சையும் இங்கேருந்து அது இந்த வயர் எந்த டைரக்ஷனில் வருதோ அதே டைரக்ஷனில் அப்படியே சொருகுங்க. அந்த வயரை அதே மாதிரி இதுக்குள்ளே, இதில் ஏதாவது ஒரு முடிச்சில் சொருக முடியும்னா அதை நேராக அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே விட்டுடலாம். இந்த சில பேர் நான் அப்படியே உள்ளே விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ காது போடுறதுக்கு நமக்கு ரெண்டு வயர் துண்டு வயர் எடுத்துக்கணும். நான் நம்ம சொருகிட்டு வெட்டி வச்சுருக்கிற வயரில் தான் எடுத்திருக்கேன். சும்மா அந்த ஒரு ஒரு ஸ்கேல் நீளம் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் கூட போதும். ரெண்டு துண்டு வயர் நம்ம வெட்டிட்டு இது பண்ண வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மேலே முக்கு திருப்பியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல மேலே வயரை விட்டு சைடில் வழியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டு இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த இது ஒரு முடிச்சை விட்டு அடுத்த இதில் இதே மாதிரி இந்த ரெண்டுலேயும் இப்போது நாட் போடுங்க. சாதாரண நாட்டு ரெண்டு நாட் போட்டாச்சு. இந்த ஒரு நாட் இருக்குது, இந்த ஒரு நாட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல போடணும். மூணு முடிச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இங்கே இங்கே ஒரு முடிச்சு, அதேமாதிரி இந்த சைடில் ஒரு முடிச்சு போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு போட்டோம், இங்கே ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டோம். இப்போ மேலே உள்ள ரெண்டும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தால இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்று. வந்துருக்கு பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு போட்டுட்டு ஒன்று அப்புறம் ரெண்டு ஒன்னோட வந்து முடிச்சிருக்கோம். ஒரு டைமண்ட் மாதிரி ஷேப்பு, சேம் டைமண்ட் மாதிரி ஷேப்பு நமக்கு இங்கேயும் வந்திருக்கு. இப்போ இந்த வயரெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது, கொஞ்சம் கட்டையாக வெட்டிட்டு உள்ளுக்குள்ளே சொருகிடணும். சின்னதாக இருந்தால் கூட போதும், ரொம்ப நீளமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சைடு வரைக்கும் வந்து அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளே தள்ளி வர்ற வரைக்கும் சொருகிருங்க. இந்த மாதிரி நல்லா தெரியாத அளவுக்கு இந்த இந்த பக்கம் வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் கூட கொஞ்சம் நல்லா இழுத்து அதை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க அந்த வயரை. ஸோ யானையோட காது போட்டாச்சு. பேக் சைடு, பேக் சைடு வந்து வாலுக்கு நான் ரெண்டு வயர் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி துண்டு வயர் தான். இந்த முக்கு திருப்பி இருக்க இடத்து பக்கத்தில் ஒரு டைமண்ட் இருக்குது நடுவில், அதில் அந்த கீழே உள்ள முடிச்சுக்குள்ளே ரெண்டு வயரை இதே மாதிரி விடணும். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன். இதாக இருக்குது நடுவில் ஒரு டைமண்ட். இதில் இந்த கீழே உள்ள முடிச்சில இந்த இடத்துல வால் நமக்கு போட்டால் சரியாக இருக்கும். இது நம்ம சும்மா நம்மளாக பார்க்குறது தான், பட் சென்டராக வரணுங்கிறதுனால நான் அந்த டைமண்டை வந்து சொன்னேன். கொஞ்சம் லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே விடுங்க. திரும்ப அது அதே ஷேப்புக்கு கொஞ்சம் லைட்டாக கையில் அமுக்கினீங்கன்னா வந்துடும். இன்னொரு ஒரு வயர் எடுத்து அதே இடத்துல
கைப்பிடி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பின்னால் தான் இதில் போட போகிறோம். கூட போடுறவங்களுக்கு வந்து கைப்பிடி வந்து தெரியும் எப்படி போடணும்னு, தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் ஒன்று போட இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாளுக்கு இந்த இடத்துல இணைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த நடுவில் உள்ள வயரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வயர் வந்து நல்ல பக்கமாக இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸில் இருக்க நடுவில் ரெண்டு வயரையும் இப்படி ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கணும். வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த வயரை நல்ல பக்கமாக இருக்கிற வயரை அது மேலே ஒரு டைம் வச்சுட்டு, இதேமாதிரி இந்த சைடு ஒரு வயர் இருக்கு இல்லையா, அதையும் இந்த பக்கமாக அது மேலே வச்சிடணும். கைப்பிடி போடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், கூடைக்கு போடுற ரெண்டு வயர் வச்சு நம்ம போடுற கைப்பிடி தான் இது. நான் இது தெரியாதவங்க பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மாற்று பக்கமாக இருக்கிற வயரை முன்னாடி கொண்டு வந்து இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. சரியா? இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வயர் இருக்கும். ஒரு பக்கம் மாற்று பக்கமாக இருக்குது, ரெண்டு இது நல்ல பக்கமாக இருக்குது. இதில் நடுவில் உள்ள வயர், மூணு வயரில் நடுவில் உள்ள வயரை அப்படியே நம்ம போட்டுட்ருக்க வரத்துக்கு பின் பக்கமாக சுற்றணும். சுற்றி இந்த பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ரெண்டு வயர் வந்துச்சு, பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கெட்ட பக்கமாக இருக்கிறத ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுருங்க. இப்போ மூணு மூணு வயர் இருக்குது, இதில் நடுவில் உள்ள வயர், மூணு வயரில் நடுவில் உள்ள வயர் பின் பக்கமாக சுற்றி இந்த சைடு கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ இந்த இப்போ இந்த பக்கம் தானே பின் பக்கமாக சுற்றணும், அந்த வயரில் உள்ள கெட்ட பக்கத்தை ஃப்ரண்டில் கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் மூணு வயர் வந்துருச்சு, நடுவில் உள்ள வயரை பின் பக்கமாக எடுத்து இங்கே கொண்டு வந்து வைங்க. நடுவில் உள்ள வயரை வச்சுட்டு உடனே அந்த சைடு போயிடக்கூடாது, இந்த சைடே கெட்ட பக்கமாக இருக்கிறதையும் முன் பக்கம் கொண்டு வந்து வைக்கணும். அப்படி வச்சாதான் இந்த பக்கம் நமக்கு இப்போ மூணு வயர் வரும். இதுலேயும் ரெண்டு இது நல்ல பக்கம், ஒரு வயர் வந்து கெட்ட பக்கமாக இருக்குது. ஸோ அந்த நடுவில் உள்ள வயரை பின் பக்கமாக திருப்பி இங்கே கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. இதோட கெட்ட பக்கமாக இருக்கிறத ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த பக்கம் பாருங்கள் மூணு வயர் வந்துச்சு, நடுவில் உள்ள வயரை பின் பக்கமாக சுற்றி இங்கே கொண்டு வரணும். ஸோ இதுதான் கைப்பிடி போடுற மெத்தடு. ஒரு தடவை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம்னா இப்போ மூணு மூணு வயராக இருக்கிறதுல இந்த நடுவில் உள்ள வயர் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும், எந்த வயர் வந்து நடுவில் வருதுன்னு. அதை பின் பக்கமாக தான் சுற்றி இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லை ரிவர்ஸில் இருக்கிறதையும் இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ ஒரே சைடுக்கு நம்ம ரெண்டு தடவை வயரை கொண்டு வரோம், அதுதான் இதில் புரியணும். இதில் நடுவில் உள்ள வயரை இன்னொரு தடவை சொல்கிறேன், பின் பக்கமாக எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பின் பக்கமாக சுற்றியாச்சுல, இப்போ அதே சைடில் தான் மாற்று பக்கம் இருக்கிற வயரை முன் பக்கமாக சுற்றணும், சுற்றி இங்கே வைக்கணும். அப்படின்னா தான் இந்த பக்கத்துக்கு மூணு வயர் வந்துடும். இப்போ இங்கே ஒரு வயர் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் இன்னும் ரெண்டு வயரை கொண்டு வரணும். அது ரெண்டு வயர் எப்படி கொண்டு வரதுன்னா, இதில் நடுவில் உள்ள வயரை பின் பக்கமாக சுற்றி இங்கே கொண்டு வந்து ஒரு டைம் வச்சுக்கோங்க. இதில் மாற்று பக்கமாக இருக்கிற வயரையும் முன்னாடி வழியாக இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா மூணு வயர் வந்துடுச்சு. நடுவில் உள்ள வயரை அகெயின் பின் பக்கமாக எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சிடணும். இந்த மாற்று பக்கமாக இருக்கிறதையும் முன்பக்க வழியாக கொண்டு வந்து இங்கே வச்சிடணும்.
नमक नीलम इतना और नूल अंतमारी कटल सूमा रबर बैंड अंतमारी जिग्ना थ्रेड मारे डेकोरेशन पड़नों अब नहीं पड़ी के अर्जेंट को और बैंड वचर நீங்க ஒரு வயர் போட்டுக்குள்ள நல்லா டைட்டா கட்டலாம் வயர் வந்து நமக்கு வலிக்கிட்டே தான் இருக்கும் அல்லது ஒரு நூல் மாதிரி இருந்தினா அதை போட்டு கூட கட்டிக்கலாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு யானை எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டே இருந்தீங்க உங்களுக்கு அதான் இது சொல்லி காமிச்சாச்சு எந்த இடத்துல முக்கு திருப்புறமோ எங்க சொருகுறமோ அதை கொஞ்சம் கவனமா வீடியோல பார்த்து स्टेप बाय स्टेप वीडियो ओवर स्टेप कटीना नहीं वीटक और अलगान याने से वचिकल चैनल सब्सक्राइब इतमी वायर वर्क्स वुलन वर्क्स नोटिफिकेशन वो चैनल सब्सक्राइब थैंक यू போரோட நம்ம யான கம்ப்ளீட் ஆகுது இத kaithulil.com சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க red color subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க போடுற எல்லா வீடியோவும் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல உள்ள bell பட்டனை கிளிக் பண்ணுங்க thank you so much